அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, விளக்கு தானாக குளிரலாமா அல்லது நாம் கண்டிப்பாக அதை மலையேற்ற வேண்டுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றுறோம், அந்த விளக்கு தானாக குளிரலாமா இல்லை அதை யாராவது ஒருத்தர் குளிர்விக்க வேண்டுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. அது இல்லாமல் வாசலில் விளக்கேற்றுறோம், கார்த்திகை விளக்கு ஏற்றுறோம், அதே போல் நம்ம கோவில்கள்லையும் விளக்கேற்றுறோம். இது போல் ஏற்றக்கூடிய விளக்குகள் தானாக குளிரலாமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. முதல்ல எந்தெந்த விளக்குகள் தானாக குளிரலாம், எதை நாம் குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். வீட்டில் பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய விளக்குகளை நாம குளிர்விப்பது அப்படிங்கிறது தான் நல்லது. அது தவிர வீட்டிலேயே நம்ம வாசலில் ஒரு விளக்கேற்றுவோம். அதாவது சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா முதல்ல வாசலில் விளக்கேற்றிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். அப்படி வெளிவாசலில் இந்த சின்ன அகல் சட்டியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு தானாக குளிர்ந்து கொள்ளலாம், நாம் அதை மலையேற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதே போல் திருக்கார்த்திகைக்கு வீடு நிறைய விளக்கு வைக்கிறோம் பாருங்க, அதுவும் தானாக குளிர்ந்து கொள்ளலாம், அதை நாம் மலையேற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. ஆலயங்களில் நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குகளும் தானாக குளிர்ந்து கொள்ளலாம், மலையேற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்போது கண்டிப்பாக நம்ம மலையேற்றணும் அப்படின்னா அது வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஏற்றும் போதே பார்க்கணும் எண்ணெய் கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு அந்த விளக்கை நாம் ஏற்றி வச்சிடணும். இப்போ அந்த ஏற்றப்பட்ட விளக்கு இவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா, அதற்கு பிறகு நாம் ஒரு மலர் கொண்டு அதை மலையேற்றலாம். நிறைய பேருக்கு உடனே ஒரு கேள்வி, மலர் நல்ல அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது, அதை கொண்டு நம்ம நெருப்பில் வச்சு கருக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதே, அதனால் மலர் கொண்டு வளர விடலாமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வி மனசில் எழுது அதையும் கேட்குறாங்க. அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, விளக்கினுடைய திரி இருக்கு இல்லையா, அந்த திரியை அப்படியே விளக்குக்கு உள்ளே இழுத்து விட்டுறலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சிலருக்கு இந்த அக்ஷதையை பயன்படுத்தி விளக்கை வளர விடுதல், அதற்கப்புறமா பால் விட்டு விளக்கை வளர விடுதல், இது போன்ற வழக்கங்கள் அப்படிங்கிறது சில வீடுகளில் உண்டு. பொதுவாக நாம் இந்த ரெண்டு விஷயம் செஞ்சுக்கலாம், ஒன்று திரியை அப்படியே உள்ளே இழுத்து விடுறது, இன்னொன்று அதை நாம் பூவை கொண்டு வளர வைத்தல் அப்படின்னு. சிலர் உள்ளே இருக்கிற காசையும் தூக்கி அப்படியே மேலே வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் சில பேருக்கு உண்டு. எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த வழக்கத்தின்படி செய்து கொள்ளலாம். ரொம்ப போட்டு எரிய விட்டு கடைசி நேரத்தில் வந்து அதை வளர விடுறது அப்படிங்கிறது இல்லாமல், விளக்கு நன்றாக எண்ணெய் இருக்கும் போதே அதை வளர விடுவது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் வாசலில் வைக்கக்கூடிய விளக்கு, கோயிலில் ஏற்றக்கூடிய விளக்கு, ஒரு மலையில் போய் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த விளக்குகள் இது எல்லாமே தானாக வளர்ந்து கொள்ளலாம். இப்போ அடுத்த நாள் நம்ம காலையில் போய் விளக்கு ஏற்றணும்னா, அடுத்த நாள் காலையில் வாசலில் இருக்கக்கூடிய விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக திரி போட்டுருங்க. புதுசாக திரி போட்டு நல்ல புதிதாக எண்ணெய் விட்டு நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னு சொன்னால் அது மிகச்சிறப்பானதாக இருக்கும். இந்த பதிவில் விளக்கை எவ்வாறு நாம் குளிர வைக்கணும், என்னென்ன பொருட்கள் கொண்டு நாம் குளிர வைக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை பார்த்தோம். எளிமையான தகவல்கள் தான், ஆனாலும் இது பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி. நன்றி, வணக்கம்.